ஹலோ விபோஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா தொடர்ந்து இந்த சினிமா திரை பிரபலங்கள் எல்லாருமே ஏராளமான பிரச்சனைகளில் மாட்டி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழ் சினிமாவோட இளம் நாயகர்களில் ஒருவரான தளபதி விஜய் அவர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுருக்க ஒரு சிறந்த நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு இந்த நிலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்திலிருந்து அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அவர் வெளிநாட்டில் வாங்கின ஒரு காருக்காக வரி விலக்கு கேட்டு கோர்ட்டில் முறையேற்றிருக்காரு அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ஒரு கண்டனத்தையும் அந்த நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிற நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சாதாரண காருக்கு ஏன் வரி விலக்கு கேட்டு அப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிக்கிட்டு இருந்துச்சு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு எதிரான பல விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் அதே மாதிரி பிரச்சனை இப்போது தமிழ் சினிமாவோட முன்னணி இளம் நடிகரான நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் வந்திருக்கு அவரும் சொகுசுகார் ஒன்று வாங்கி அதுக்கான வரிவிலக்கு கேட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டுருக்காரு இந்த ஒரு தகவலும் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி நடிகர் விஜய் கூட சேர்த்து இப்போ இவரையுமே எல்லாருமே கலாச்சிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண பால்காரருக்கு கூட வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வரி கட்டுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே இந்த நடிகர்களை பார்த்து கேள்வியும் எழுப்பியிருக்காங்க வெளிநாட்டு காருக்கு நுழைவு வழி விலக்கு கேட்ட நடிகர் தனுஷ் வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது ஏற்கனவே நடிகர் விஜய் கார் வரி விலக்கு வாச விசாரித்த உயர்நீதிமன்ற எஸ் எஸ் சுப்பிரமணியம் நீதிபதி அவர்கள்தான் இப்போ இந்த உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காருக்கு நுழைவு வரி ரூபாய் அறுபது லட்சம் செலுத்த வணிக வரித்துறை உத்தரவிட்டதை அடுத்து தனுஷ் வரி வழக்கு தொடர்ந்திருந்தார் ஐம்பது சதவீதம் வரி செலுத்தினால் காரை பதிவு செய்ய ஆர்டிஓ அலுவலகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அக்டோபரில் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்துச்சு ரூபாய் முப்பது லட்சம் வரி செலுத்தியதாக தனுஷ் கூறினதுனால விதிகளை பின்பற்றி பதிவு செய்ய ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் உத்தரவிடப்பட்டது இறக்குமதி வாகனங்களுக்கு நுழைவு வரி விதிக்க தடைய கேரள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவோட அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் போடப்பட்டிருக்கு கேரளா உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நுழைவு வரி வசூலிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பளிச்சிருந்தாங்க நடிகர் தனுஷ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விலை உயர்ந்த ரோல்ஸ் ராயர்ஸ் காரை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கருப்பு நேரத்தில் உள்ள இந்த காரோட விலை மதிப்பு சுமார் ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினது தொடர்பாக தனுஷ் எந்த தகவலையும் தெரிவிக்கலை இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபோர்ட் மார்ஜிங் ஜிடி ஸ்போர்ட்ஸ் காரை தனுஷ் வாங்கியிருக்காரு இந்த காரையும் தனுஷ் கருப்பு நேரத்தில் வாங்கியிருக்காரு இது தொடர்பான புகைப்படங்கள் தனுஷ் டீம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்போது வெளியிடப்பட்டிருக்கு இந்த தகவலையும் இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கொண்டாடிக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தோம்னா நீதிமன்றத்திலிருந்து நடிகர் விஜய் அவர்களை போலவே நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு கண்டனம் பண்ண தெரிவிச்சிருக்காங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிற இந்த நடிகர்கள் ஏன் வரி கட்டுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களையும் அவர் மேலே வச்சுருக்காங்க ஸோ விஸ் இந்த நியூஸ் பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்